Madam, madam. Jyoti Bhuma. Yes. ஒரு 20 வருஷத்துக்கு கூட யாருக்காவது கர்ப்பம் போயிட்டாங்களா ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே காட்டன் துணி ஒன்று யூஸ் பண்ணாங்க, அதனால ஆரோக்கியமாக இருந்தாங்க, பிரீத்திங் இருந்துச்சு. எனக்கு ஒரு 20 வருஷம் இந்த மாதிரி நாப்கின் ஒருத்தவங்களும் கொடுத்தான், பாசி கொண்டு போய் லாக் பண்ணணும்னா பிரீத்திங்கே கிடையாது. அதில் வந்தது தான் இன்றைக்கி கர்ப்ப போயிட்டு இவ்வளோ பிரச்சனை, ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள். இப்போ பெண்களில் வர நீர்க்கட்டிலேருந்து ஃபைப்ராய்டிலேருந்து வெள்ள வர பிரச்சனைலேருந்து மாதமுக்கு தள்ளி போகிறது, அதிகமாக போகிறது, கம்மியாக போகிறது, கர்ப்பப்பை வீக்கம், சினைப்பை வீக்கம், கருமுட்டை வளர்ச்சி இல்லை, கர்ப்பப்பை இறங்கி இருக்குது, கர்ப்பை வீக்காக இருக்குது, சிஸ்ட் ஃபார்மிங்கு, அப்புறம் வந்து கருப்பில் கேன்சர் கட்டி, சர்விக்கல் கட்டி, புலம் வரதுக்கு அந்த டியூப் பிளாக்கிங்கு, இத்தனையும் பிரச்சனைக்கும் ஒரே காரணம் தான் நாப்கின். என்ன காரணம் அப்படின்னா, இதில் ஒரு சொட்டு ரத்தம் பட்டால் தெளிவாக தெரியும், ஒரே ஒரு சொட்டு. நான் அதில் ஒரு சொட்டு வைக்கிறேன், இது தெரியுதான் தெரியும், இது மாதிரி ரத்தம் மட்டும் தெரியுமா தெரியாது. இந்த ரத்தம் வந்து ஒரு மணி நேரத்தில் இதில் வந்து 108 பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். இந்த 107 பாக்டீரியாவும் 3 மணி நேரத்துக்குள்ள இந்த பேடை மாற்றலை அப்படின்னா லட்சக்கணக்கில் போயிடும். பெரிய இந்த பிளாஸ்டிக்கை தாண்டி வெளியே போகிறதுக்கு வழி கிடையாது, இது உள்ளுக்குள்ள ட்ராவல் ஆகிறது தான். நீங்கள் எல்லா பெண்களும் ஃபீல்ஸ் ஆனால் இங்கே வழி, இங்கே வழி, இது ஃபுல்லாக வழி. ஸோ அடுத்து இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கெமிக்கல் டை இல்லாமல் இருக்க முடியாது, ஈரம் மட்டும் இது அப்படியே வெளியே, இது வெளியே பிளாஸ்டிக் தாண்டி போகுது. உள்ளே போகிறதுனால தான் இது யாருக்கெல்லாம் ரியாக்ட் ஆகுதோ அவங்களுக்குலாம் வந்து வெள்ளப்புற பிரச்சனை 100% ஸ்டார்ட் பண்ணுது. அந்த வெள்ளப்புற பிரச்சனை போர் மேலே உடச்சி வருது, கேன்சருக்கான 100% பாசிபிள் இருக்குது. அவங்களுக்கு ஆளே கொடுக்கும், எப்போ வேணாலும் அவங்களுக்கு சர்வைக்கல் கேன்சர் வரும். இதில் பூ மாதிரி ஸ்மெல் இருக்குன்னு சொல்கிறான், இது ஸ்மெல் பண்ணுங்க, யாராவது பூ மாதிரி ஸ்மெல் இருக்குன்னு சொல்லுவோம். அது பூ மாதிரி ஸ்மெல் ஏதாவது இருக்கா பாருங்க, ரெண்டடி தூரத்தில் வச்சு அடிச்சா கூட உடம்புல வந்து அலர்ஜி என்னது என்னதான் கற்பப்பை வாயில் பொறுத்து புற்றுநோய் வருது. ஏன்னா காற்றோட்டமே இல்லாத ஒரு இடத்துல கற்பப்பைக்குள்ள உணவு போகாது, தண்ணி போகாது, எதுவுமே போகாத ஒரு இடத்துல கேன்சர் வருது அப்படின்னா ஒரே ரீசன் வந்து இதுதாங்கிறது இப்போ நிறைய ப்ரூவ்.
ஸோ இதை தாண்டி இன்னைக்கு வந்து அந்த ப்ரீத்திங் நடக்காம லாக் ஆகிறதுனால தான் இன்னைக்கு பெண்கள் கருண்டை வளர்ச்சி இல்லை. நீ குழந்தை ஒரு காலத்தில் குழந்தைலாம் சாதாரணமாக கிடச்சி, இன்னைக்கு வந்து குழந்தை வேணுன்னா எங்ககிட்ட வாங்கிற அளவுக்கு இன்னைக்கு மோசமாக குழந்தைக்கு அத்தனை ரீசும் இன்னைக்கு கற்பு போய் வெட்டி வெட்டி எடுக்கிறதுக்கு காரணமும் இதுதான். ஸோ இதை வந்து தான் என்ன சொல்கிறான்னா டிவியில் ஆடலாம் பாடலாம் மலையிடலாங்க. ஸோ இப்போ தெரியும் என்னங்கிறது. அமைக்கு பாருங்க ஒரு நாள் யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா, இது கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தும்,
கர்ப்பப்பையில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சுத்தப்படுத்தும், இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் சுத்தப்படுத்தும், கல்லப்பர பிரச்சனை இருந்தாலும் சுத்தப்படுத்தும், கர்ப்பப்பை சுத்தப்படுத்தும். கர்ப்பை சுத்தப்படுறது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹார்மோன் இம்பாலன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணிவிடும். மூளையில் வந்து பிரைன் செல்ஸை வந்து நல்லா ஆக்டிவ் பண்ணும், எனர்ஜி லெவல் நல்லா மெயின்டைன் ஆகும், ஸ்ட்ரெஸ் இருக்காது, டென்ஷன் இருக்காது. ஸோ இது மாதிரி நிறைய மல்டிபிள் பெனிஃபிட் வந்துருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிப்போம், எப்படி இருக்குது, என்ன இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணிப்போம். இது வந்து ஒரு டெஸ்டிங் கிட்ட வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்கலாம். இப்போ பாருங்க, இது வந்து பஜினால் செல் டெஸ்டிங் கிட்ட ஹெல்த் டெஸ்ட் கார்டு இருக்கும். இதை வந்து இப்படி கட் பண்ணிங்கன்னாக்க பட்ஸ் இருக்கும், இது ஒரு ரீடிங் வித் டெஸ்டிங் கார்டு இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து டெஸ்டிங் பாயிண்ட். ஸோ இதில் வந்துட்டு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சோம்னா லேடிஸ் வந்துட்டு இந்த பட்ஸை வந்து பாத்ரூம் போகிறதுக்கு முடியும், யூரின் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வஜினால உள்ள வச்சு எடுத்து இந்த இடத்துல வந்து இப்படி தடவிட்டால் போதும். 45 செகண்ட் அவங்க வெயிட் பண்ணால் போதும். வெயிட் பண்ணி கிணறு மாறினாலும் அவங்க யூட்ரஸ் வந்து ஹெல்த்தி யூட்ரஸ். இப்படி கிணறு மாட்டுறதுக்கு மாறிச்சு, இது வந்து நார்மல், இது வந்து என்ன இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, அப்படி எல்லாமே இதில் வந்து கிளியராக வந்துடும். ஸோ இதுக்காக அவங்க வந்து பயப்படலாம் வேண்டாம். பீரியட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இந்த பேடை யூஸ் பண்ணாலே கிளியர் ஆகும். எப்படி தெரிஞ்சிக்கலாம்னா எப்போல்லாம் அந்த பேக் வைக்கிறவங்களும் இந்த டெஸ்டிங் கிட் வந்து ஃப்ரீ ஆகும். இந்த டெஸ்டிங் கிட்டுக்கு மட்டும் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து 600 ரூபா 690 ரூபா சார்ஜ் பண்ணலாம். நான் அதை ஃப்ரீயாக தான் கொடுத்துருவேன். இது பியூர் சர்வீஸ் ஃபார் உமன். ஸோ இதுதான் நம்ம உங்களுக்கு இருக்க பேடு. இதில் எங்கேயுமே ஒரு பிளாஸ்டிக் பேக் இருக்குது. எல்லாமே கிளாத் வேணா இங்கே பாருங்க, பிச்சு காட்டுறாங்க. பிளாஸ்டிக்னா எழுதி போயிருந்தா எங்கேயா எப்படி பார்க்குது? ஸோ எந்த இடத்துலையுமே இதில் வந்து பிளாஸ்டிக்கான வேலையை கேட்க நம்ம வச்சுருக்கிறோம். இதை வந்து ஒட்டிடுங்க, இதை தொட்டு பாருங்க, இது காட்டனா பிளாஸ்டிக்கா இப்படி பார்ன் பேபியோட ஸ்கின்னோட சாப்பிட்டா இருக்கும். முன்னாடி ஒரு பேட் தொட்டுறதுக்கும் இப்போ தொட்டுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறீங்களா? இதில் வந்து அதே மாதிரி அந்த இங்கு வாட்டர் வந்து இதிலையும் ஊற்றுவோம். வெளியில சுட்டாலும் பரவாயில்ல, அது அவங்கிட்ட ஐயா வச்சுல, இதுல ஐயா வந்தா 10 ரூபா. நல்லா வைக்க பாருங்க. சொல்லுங்க.
ஒரு ஆறு ஏழு பேர் வரிசையா உங்க போனை இங்க வச்சுட்டு இப்படி வந்து லைன் இல்லை. புஷ் பண்ணுங்க சார். அந்த புஷ் என்ன ஓட்டணுமா சார்? இந்த இடத்துல நிக்கல ஓட்டலாம். கண்டி எங்க போய் ஓட்டுவீங்க? எல்லாரும் சேர்ந்து பலமா இவரை இழுத்து இவரை கீழே தள்ளணும். எப்படி இல்லை 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 இல்லை
இது எதுக்கு அந்த டெமோ பண்ண அப்படின்னா இதுல கிட்டத்தட்ட 500 மடங்கு எனர்ஜி இருக்கும். நார்மலா பீரியட்ஸ் எல்லாம் எல்லா பெண்களும் பொசுக்க டயர்ட் ஆயிருச்சுன்னா டிக்கிறவங்க கொடுத்துருவாங்க, இதில் அப்படி விட மாட்டாங்க. அந்த பெண்களை ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல இப்படி கொஞ்சம் சாச்சா நான் ஒரு விடுறேன். அதே அந்த பெண்கள் நினைச்சா அவங்க ஊர் எத்து ஒரே தள்ளு திங்க போய் விழுந்துருக்கீங்க பொசுக்கன்னு அவ்வளோ எனர்ஜி மேடம். அவர் கையை பிடிச்சு முறிக்கிறார் நினைக்கிறேன். இப்ப ட்ரை பண்ணுங்க சார். கால கொஞ்சம் லேசர் பிடிச்சிருக்கு மணிகண்டன் ஒரு பவர் எல்லாம் போச்சு ஐயா 88 கிலோ இல்லையா.